வணக்கம் நண்பர்களே, நான் 44 கிளாஸ் ஃபீட்பேக் வந்து அங்கேயே வீடியோ கேட்டாங்க. அது இல்லாமல் நான் எனக்கு போடணும்னு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. 44 பற்றி ஏதோ பேசி ஆகணும், அங்கே 10 நாள் ஆகுங்காட்டி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 40 நாள் ஒரு முறை நினச்சிக்கிட்டே இருந்தேன் பேசி போட்டுடலான்ட்டு. ஏன்னா எது ஒன்றுமே நான் அனுபவித்தேன்னா உடனே இன்னொருத்தருக்கும் தெரியணும்னு பார்க்குறேன். அதனால் எனக்கு சொல்லிட்டே இருக்கணும்னு தோணும். ஐயா பற்றி பேசினாவே நான் 100 ஆளுக்கு சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா நான் அப்படி அனுபவிக்கிறேன், அதனால் சொல்கிறேன். இப்போ 44 பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு காலேஜுக்கு பொதுவாக எதுக்கு போகணும்னா அங்கே போய் நல்லா படிப்பு முடித்தவொடனே வேலைக்கு போகிறதுக்காக. அப்போ ரிசல்ட் எங்கே கிடைக்குன்னா வேலைக்கு போகிற இடத்துல தான் ரிசல்ட் கிடைக்கும். நான் படித்ததுக்கான பலன் எப்போ கிடைக்குன்னா வேலைக்கு போகிற இடத்துல. அப்படி படித்த இடத்துலையே எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டால் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லிடலாம். அது வந்து மார்க்கோ இல்லாட்டி அங்கே இருக்கிற இந்த கிரேடெல்லாம் சொல்லி இவர் எப்படி படித்தாருன்னு சொல்கிறது நல்லா படித்ததுக்கான அடையாளம். ஆனால் 44 பற்றி அங்கேயே ஃபீட்பேக்கு இல்லை அங்கேயே சொன்னது எப்படின்னா, நான் நல்லா படிச்சிட்டேன்றதுக்கு தான் அடையாளம். ஆனால் அது எதுனா வாழ்தலுக்கானது. நான் வந்து வாழ்ந்தால் தான் அதை பற்றின முழுமையாக ஃபீட்பேக் சொல்ல முடியும். அதனால் இப்போ சொல்கிறது இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் போகாமல் இருக்க முடியாதுன்னே சொல்லுவேன். 44 கிளாஸு போய் தான் ஆகணுன்ற மாதிரியே சொல்லுவேன். உண்மை அப்படி தான் இருக்குது. நாங்கள் போயிட்டு வந்தப்புறம் நானே என் வீட்டுக்காரம்மா ஒய்ஃப் வந்து முதல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி டல்லாக இருப்பா. நான் வந்து உபதேசம் வாங்கி பயிற்சியெலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற புரிதல் வந்து அப்போ இல்லை, நல்ல புரிதல் கிடைக்குது. எதையுமே பெருசாக கஷ்டப்படணுன்னு தோண மாட்டில. வாழ்க்கை ஒன்றும் இல்லை, கொண்டாட்டமாக இருந்துட்டு போக தான் நம்ம வந்தோம். அப்போ குடும்ப அளவிலே நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். அதுக்கான பாதை தான் கிடைக்குது. 40 நாளுக்கு முன்னாடி உபதேசம் வாங்கி என்ன நடக்குன்னா, டெய்லி உபதேசம் பயிற்சி வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் என் வீட்டுக்காரம்மா வந்து எப்போயாவது தான் பண்ணுவான், அடிக்கடி பண்ண மாட்டான். இப்போ வந்து நான் 44 கிளாஸ் அட்டன் பண்ண எல்லோரும் கேட்டால் பயிற்சி பண்ணலைனாவே ஒரு மாதிரி குற்ற உணர்வாயிடுது. எப்படின்னா சாப்பிட்லனா கூட தெரிய மாட்டேங்குது, ஒரு நாள் வேலைக்கு போகலனா கூட தெரிய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எதே ஒன்று இழந்த மாதிரி. அப்போ பயிற்சி பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியல, அது மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா, நான் பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறனால எனக்கு அந்த வித்தியாசம் தெரில. என் ஒய்ஃபு சொல்லுவா இப்படி எதே ஒன்று விட்டா மாதிரி இருக்குதுன்ட்டு. நான் பேசுகிறேன் எல்லார்ட்டையும், அவங்களும் சொல்லுவாங்க அது மாதிரி. அது மாதிரி நம்ம ஏதோ கஷ்டம் இல்லை போய் ஏதோ மாற்றி செஞ்சிட்டோம்னா வீட்டில் வந்தோ இல்லாட்டி அங்கேயே மனசுக்குள்ளேயே பேசுது, ஏன்டா இப்படி செஞ்ச, தப்பு தானே இது, ஏதோ ஒன்று திட்டுது, மனசாட்சியே திட்டுது, சரியா தப்பான்னு. அப்போது நம்ம புரிதல் தான் நமக்கு வந்து பெரிய சொத்துன்னு வர ஐயா. புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் பெருசாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம போய் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் அனுபவிச்சுங்கும் போது சரி தப்பெல்லாம் சேர்ந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி லெவல் ஆகிட்டே சரியாகிட்டே வரோம். அது கண்டிப்பாக நடக்குது. நிறைய பேர் நீங்கள் 44 கிளாஸுக்காக காசு இல்லை அதனால் நான் உபதேசம் வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பயிற்சி மட்டும் மாட்டின்ட்டு ஐயாவோட வீடியோ மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வருவீங்க. அதனால் காசு இல்லாதவங்க இதை வர முடியலன்னு வேதனைப்படாதீங்க. எதன் பொருட்டும் வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லுவார் ஐயா. நீங்கள் உபதேசம் வாங்கி பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாவே போதும் தான், நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் அளவில் உங்கள் மனசாட்சி கூட நீங்கள் சரி தப்பும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஐயா வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கீங்க, நிம்மதியாக தான் இருக்கீங்க. ஏதோ யோகா அனுபவம்லாம் ஆகிட்டே இருக்குதுன்னா நீங்கள் வர வேணாம், கஷ்டப்படாதீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஐயோ எல்லோரும் ஐயாவோட உபதேசம் வாங்கினாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, நிறைய பேர் போய் எல்லாம் செய்கிறாங்களே, 40 நாளும் போய் தங்குறாங்களே, நம்மளால் முடியலையேன்னு வேதனைப்படாதீங்க. கடவுளை வேண்டிக்கங்க. என்ன கேட்டிங்கன்னா, பயிற்சி ஐயா சொல்லிக் கொடுக்குற பாடம் இல்லாமல் முழுசாக ஞானமடைஞ்ச மனிதர் இல்லை உணர்வு பெற்ற ஒரு மனுஷன் கூட 40 நாள் இருக்கணுங்கிறது நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தாதுங்க. அப்படி இருக்கும் அவர் கூட இருக்கிறது. அப்போ அதெல்லாம் தாண்டி உபதேசம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த என் ஃபீட்பேக்கில் எல்லாம் கூட. உபதேசம் எப்படின்னா, உபதேசம் மட்டும் பண்ணுறது ஊசி போட்டு அனுப்பி விட்ற மாதிரி, மாத்திரையும் சேர்ந்த மாதிரி தான் அந்த 44 கிளாஸ். அங்கே ரெண்டும் நடக்கும். ஐயா உபதேசமும் ஐயாவோட நேரடி பார்வையில் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டும் இருப்போம், கூட கிளாஸும், அதாவது ரெண்டுமா உள்ளுணர்வும் ஆகிற மாதிரியும் வெளியிருந்தும் அப்ளை பண்ணுற மாதிரியுமா நடக்கும். அப்போ 40 நாளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்குது 44 அட்டன் பண்ணுறது, காசு வந்து 4 லட்சம் 5 லட்சம் இப்படிலாம் பார்க்காதீங்க. நல்லா உங்களால் முடியும்னா நீங்கள், ஆனால் நான் சொல்லுவேன், நான் 44 கடன் வாங்கிட்டு தான் போனேன். எனக்கு போயிட்டு வந்து கடன் வாங்கிட்டு போகணுன்ற எண்ணமே வரலை. நான் வந்து ஒரு 4-5 லட்சரூபா கடனாக இது அதோடு சேர்ந்து இதுவும் கடன் நான் கட்டிட முடியுன்ற எண்ணத்தினால நான் கடன் வாங்கிட்டு போனேன். நீங்கள் கடன் வாங்கிட்டு போங்கன்றதுக்காக சொல்ல, ஐயாட்டையே கடன் வாங்கிட்டு வந்தேன் நான் சொன்னால் திட்டுவார், கடன் வாங்கிட்டு போவேன் நான் என்ட்டு.
ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஐயா திட்டினாலும் பரவாயில்லன்னு நான் கடன் வாங்குவேன். ஏன்னா எனக்கு தானே தேவை. ஐயாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கணும், கடன் வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கிரும், அதனால் கடன் வாங்காதீங்கன்னு வார். உங்களால் முடியும், நான் கடன் வாங்கிட்டு போங்கன்னு நான் சொல்ல, உங்களால் முடியும், உங்களால் சமாளிக்க முடியும். போயிட்டு வந்தும் நீங்கள் ஏதோ ஒரு வியாபாரம் வேலை செஞ்சு உங்களால் அந்த கடனை கட்ட முடியும்னா வாங்குங்க. கஷ்டப்பட்டு போராடி வாங்கிடாதீங்க. நீங்கள் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஐயா கூட இருக்கணும், இந்த மாதிரி 44 கிளாஸு அட்டன் பண்ணி ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிங்க. வேலை நல்லா செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க. இன்றைக்கி நீங்கள் வசதி இல்லாட்டி இன்னும் ஒரு வருஷம் கழித்து 2 வருஷம் கழிச்சு கூட 44 கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எனக்கு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க மொதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கலான்னா, இந்த 44க்கு. நீங்கள் குடும்ப அளவுலேயும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, மனசளவுலேயும் மகிழ்ச்சி ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் 44 கிளாஸில் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். நான் எந்த ஐயா பற்றி எதை மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என்னால் அப்படி தான் கொடுப்பேன். நான் கூட இருந்தால் போதும், கூட இருந்தால் போதுன்னே சொல்லுவேன். எனக்கு அப்படி புரியுது, அதனால் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். உண்மையாகவே முதல் விட இப்போ நாங்கள் குடும்பத்தோடவே சந்தோஷமாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம். நான் கடை வாங்கிட்டு போயிட்டும் கூட ஐயா என்ன திட்டுவார், ஆனால் எனக்கு உள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குது, நான் நிம்மதியாக இருக்க முடியுதுன்னெலாம் புரியுது. உங்களுக்கு கடவுள் அது மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுக்கட்டும். துக்கப்படாதீங்க, பயிற்சி பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், கஷ்டப்பட்டு போகாதீங்க. 44 கிளாஸ் கூட சம்பாதிங்க, கடவுள் வேண்டிக்கோங்க, சந்தர்ப்பம் அமையும். இருக்கிறவங்க நாள் கிடைக்கலன்னு வீங்கள, ஏதாவது டைம் கிடைக்கல, எனக்கு வேலை சரியாகணும், நீங்கள் கடவுளை நம்பி வேண்டிக்கோங்க. 40 நாள் உங்களுக்கு சாதாரணமாக உங்கள் ஆஃபீஸில் ஒதுக்கி விட்ருவாங்க. நீங்கள் எந்த வேலையிலையும் ஈஸியாக விட்டுட்டு வர முடியும். ரெண்டு தானே காரணம் சொல்லுவோம், ஒன்று காசு இல்லை, இல்லாட்டி நேரம் இல்லைன்ட்டு. ரெண்டுக்குமே நீங்கள் கடவுளை மன உருகி வேண்டிங்கன்னா, நமக்கு ஐயா எப்படி கிடச்சது, பெரிய வரம், இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் ஐயா நமக்கு எப்படி கிடச்சாரு, உங்கள் வேண்டுதல் உங்கள் தேடுதல் உண்மையாக இருந்துச்சு, அதனால் ஐயா கிடச்சார். அது மாதிரியே கூட இருக்கணும், ஏதோ கிளாஸ் அட்டன் பண்ணணும், நான் புரிதல் அதிகமாகணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வேண்டுதலும் தேடுதலும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு காசு விஷயம் இல்லாத அளவுக்கு கடவுள் பார்த்துப்பான், உங்களுக்கு நேரம் விஷயம் இல்லாத அளவுக்கு கடவுள் பார்த்துப்பான். கடவுள் மேலே பாரத்தை போட்டு சந்தோஷமாக இருங்க. முடியும்னா 44 கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.